அந்த மருந்தில் இருக்கின்ற கூட்டு கலவையோ தெரியாவிட்டாலும் நல்ல ஒரு வைத்தியனாலே வழங்கிடப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையை நாம் உள்ளத்தில் கொண்டு அவரை நம்பி முழுமையாக ஏற்பதனாலே அந்த பலனை அடைவது போல விசிஷ்டர்களை மேன்மையானவர்களை ஆசிரயித்து பட்டு இருப்பதனாலேயே அந்த பலனை பெறுவது என்று உண்டு. ஆறாவதாக அத்தியவசாயம் என்று ஒரு குணம் உண்டு. வேதம் என்றாலே வேதம் நல்ல பலன்களை தரவல்லது, மேன்மையான பலன்களை தரவல்லது என்று உறுதியான நம்பிக்கைக்கு அத்தியவசாயம் என்று பெயர். ஆகையினால இந்த ஆறு பேருமே பொருள் உணர்ந்தவர்கள் தான். யாருக்காவது பலன் கிடைக்கிறது என்றால் பிரதிபதார்த்தம் தெரிந்துதான் இருக்க வேண்டும். அல்லது வேதபாஷ்யம் சாயனர், ஸ்கந்த சுவாமி, பிறகு ராவணர், வெங்கடமாதவாச்சாரியார், உபட்டர், மகீதரர் இவர்களுடைய பாஷ்யங்கள் எல்லாம் கரைகண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. இது இல்லாவிட்டாலும் தாத்பரியத்தை உணர்ந்தவர்களும் அதனுடைய பிரயோஜனத்தை உணர்ந்தவர்களும் இப்படி உணர்ந்திருக்கின்றவர்களான விசிஷ்டர்களை பற்றி இருப்பவர்களும் வேதத்தின் மீது விடாப்பிடியான நம்பிக்கையுடையவர்கள். ஒரு கதை உண்டு. குமாரில பட்டர் புத்த மதம் தொடர்பாக இருக்கின்ற கிரந்தங்களை எல்லாம் பரிசீலிப்பதற்காக ஒரு பௌத்தரை போலே வேடமிட்டு கொண்டு ஒரு புத்த விகாரத்தில் தங்கி எல்லாவற்றையும் பயந்து வருகிறார். பயந்து வரும்பொழுது இறுதியாக அவருடைய வைதிக சேஷ்டிதங்கள் என்ன உண்டு. வேதம் தெரிந்தவர்களுக்கு மிருதங்கம் பழகிறவர்களுக்கு கை சும்மா இருக்காது, கையை வைத்து அவர்கள் ஆட்டிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஆக முழவு கலையிலே தேர்ந்தவர்களுக்கு எப்படி கை ஒரு கணமேனும் அவர்களுக்கு வைத்திருக்க உண்ணாதோ, எப்படி இசை பாடுபவர்களுக்கு ஏதேனும் அவர்கள் பிதற்றி பாடிக்கொண்டிருப்பார்களோ, அதுபோல் வைதிகர்களுக்கு என்னதான் வேடமிட்டாலும் அவர்களுக்கு உளரும் பொழுதும் பிதற்றும் பொழுதும் உறக்கத்திலையும் கூட ஏதேனும் வேதமோ ஸ்வரமோ அதை பற்றியுள்ள சிந்தனமோ வெளிப்பாடோ இருக்கும். இப்படி இருக்கின்ற வெளிப்பா அதைத்தான் சொல்லும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை முதலான வியாக்கியாத்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிராமணன் பிச்சேறினாலும் ஓத்து தவறாதா போலே என்று. இப்படி இவருடைய அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர் நம்மவர் அல்ல வைதிகர் என்பதை உணர்ந்து கொண்டு இவரை கொல்ல முயலும் பொழுது இவர் அந்த புத்த விகாரத்தினுடைய மதிச்சூழல் மேலே ஏறி தப்பி ஓடி வருகிறார். வேதம் உண்மை என்றால், வேதம் அழிவற்ற மெய்ப்பொருள் என்றால் என்னை காக்கட்டும் என்று சொல்லி விழுந்து விட்டார். விழுந்தவர் தப்பித்து விட்டார், ஆனால் காலில் அடிபட்டு விட்டது. தான் தப்பித்து விட்டோமே என்று இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நிறைவு நமக்கு வரும். ஆனால் அப்படி தப்பும் பொழுதும் காலில் அடிபட்டு விட்டதுனாலே நம்மிடத்தில் குறை இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் தியானம் செய்யும் பொழுதுதான் அவருக்கு புறப்பட்டது, வேதம் உண்மை என்னை காப்பட்டும் என்று சொல்லாமல் வேதம் உண்மையாக இருந்தால் என்னை காக்கட்டும் என்று அங்கு குறிவைத்து நிறுத்தி சொன்னதுனாலே வேதம் உண்மை காக்கட்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். நிறுத்த குறியிட்டு சொன்னதுனாலே அந்த நிறுத்த குறிக்காக அழைக்கப்பட்டுள்ள ஒரு சிறு அன்பளிப்பாக அது அமைந்திருந்தது என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகையினால பிரதிபதார்த்தம், விசிஷ்டார்த்தம் அல்லது விசேஷார்த்தம், தாத்பரியார்த்தத்தை, பிரயோஜனார்த்தத்தை, அத்தியவசாயத்தை, விசிஷ்ட சமாஷயனம் முதலானவற்றை பெற்றிருப்பவர்கள் அனைவரும் வேதத்தினுடைய பொருள் தெரிந்தவர்களோடு ஒத்தவர்களே. இன்னும் பார்க்கிறோம், வேதத்திலே படித்தவர்களை யார் சப்த வித்தியையும் லக்ஷண வித்தியும் படித்தவர்களோ அவர்களுக்கு வைதிகர்கள் என்று பெயர். அவர்களை குறைத்து சொல்லவில்லை. பாஷ்ய அர்த்தங்களை எல்லாம் நன்கு தெரிந்தவர்களுக்கு பர வைதிகர்கள் என்று பெயர். வேதத்தினுடைய பாவம் அது என்ன வேண்டுகிறது, நம்ம இடத்துல தன்னை காப்பாற்ற வேண்டுகிறது, தன்னை கொண்டு அனைவரையும் காப்பாற்ற வேண்டுகிறது. உயிரற்ற பொருள்கள் எல்லாம் இறைவனை வணங்க தெரியாதவர்கள், அசக்தர்கள், கண் காது முதலான புலன்களில் திறமற்றவர்கள், கடவுளை வணங்க முடியாதவர்கள், அவர்களும் அசக்தர்கள். இவர்கள் ஸ்வரூப்பேன, அவர்கள் சுவாவேன. அடுத்ததாக மிருகங்கள் முதலானவை, செடி கொடி முதலான இனங்கள் எல்லாம் இறைவனை வணங்க தெரியாதவை. மனிதர்களிலேயும் அகங்காரத்தினாலே மறைக்கப்பட்டவன், அஞ்ஞானத்தினாலே மறைக்கப்பட்டவன் வணங்க மாட்டான். மற்றவன் வணங்கினாலும் அதை பொருட்படுத்தாமல் ஏதேனும் கடனுக்கு வணங்கிவிட்டு இருப்பான். இப்படி அலட்சியம் பண்ணுபவனும், அஸ்ரத்தை உள்ளவனும், அவிஸ்வாசியாய் இருப்பவனும், அஜ்ஞனாய் இருப்பவனும், அசக்தராய் இருப்பவனாக எல்லா ஜீவர்களுக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவோர். இவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதற்காக, பலருக்காக கப்பலை ஓட்டுச் செல்கின்ற ஒரு தலைமை மாலுமியைப் போலே அனைவருக்காகவும் இவர் செய்ய வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை எண்ணி இவர்கள் அஞ்ச வேண்டும், அதற்குரிய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வேத சாஸ்திர ரதாரூடாக நியாய கட்கதரா த்விஜாக கிரீடார்த்தம் அப்பியத் ப்ரூயு சதர்ம பரமோமதா என்று நாம் பார்க்கிறோம். வேதங்களாகிற தேரின் மீது ஏறி நின்று நியாயம் முதலான சாஸ்திரங்களாகிற வாளை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றவர்கள் வெறும் பேச்சிற்காக வார்த்தைக்காக ஒன்று சொன்னாலும் அது மேலான தர்மமாயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். மறுபடியும் பகலும் இரவும் வருவது போல இன்று இரவிலே இருக்கிறோம், ஒரு நாள் விடிகரை வரும், அந்த வைகரையிலிருந்து மறுபடியும் ஒரு பகற்பொழுது வரும் என்றிருக்கின்ற ஒரு உலக நியத்தையும் நம்முடைய அவாவையும் பகவத் சங்கல்பத்தையும் அடியொற்றிய இது போன்றுள்ள செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இரவிருந்தாலும் மறுபடியும் விடிந்து நற்பகல் பொழுது புலரும் என்றிருக்கின்ற நம்பிக்கையிலே இது செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பரம வைதிகர்களாய் இருப்பவர்கள் பாவக்யர்கள்,
தத்துவஜர்களாக இருக்கின்ற மகாபுருஷர்கள் அவர்களுடைய வீக்ஷணத்தினாலேயும் அவர்களுடைய பிரேரணத்தினாலேயும் தான் இந்த வேதங்கள் எல்லாம் வளர வேண்டும். எப்படி கஜச்சேத நியாயம் என்பார்கள், ஒரு பெரிய மரத்தை நாம் அறுத்து கொண்டே இருந்தால் 10 நாட்கள் ஆகும், மதம் கொண்ட யானை ஒரே மிதியில் அதை மிதித்து விடும். அப்படி எவரேனும் ஒரு மகாபுருஷர் வந்து தன்னுடைய ஒரு சொல்லாலே, ஒரு கடைக்கண் நோக்கினாலே, ஒரு ஆணையினாலே மறுபடியும் இது போன்று இருக்கின்ற நல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்டுள்ள மகாபுருஷர்களுடைய வருகையை வரவேற்கக்கூடிய யோக்கியத்தை, மழை வருபவன் ஓட்டைக்களத்தை வைத்துக் கொண்டிருக்கலாமா, அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல கலத்தை வைத்துக் கொண்டிருப்பது போல அதற்கு ஏற்புடமையை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் வரும்பொழுது இணைந்து செயலாற்றுவதற்காகவும் அப்படிப்பட்டவர்கள் விரைவில் வர வேண்டும் என்று எம்பெருமானை வேதத்தாலும் வேள்வியாலும் மந்திரத்தாலும் பூசணையாலும் தினமும் வழிபடுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சொற்பொழிவுடைய சாரமான விஷயம். அதுபோல இவர்களை எல்லாம் பார்க்கிறோம். எதற்காக நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும்? பொருள் தெரியாமல் சொன்னாலும் நன்மை உண்டு என்றாலும் அர்த்தம் தெரிந்து செயல்பட்டால் 5 பலன்கள் உண்டு. பல பஞ்சகம் என்று பெயர். ஒன்று பிரதிபத்தி, நீங்கள் அந்த பொருளை தெரிந்து கொண்டு நீங்கள் அதை செய்தால் இன்னும் அதிலே அவங்களுக்கு அவா மிகும், இன்னும் நல்ல ஆசையோடு செய்ய முடியும், அது பிரதிபக்தி உண்டாவது அதிலே. ஆக எல்லோரும் அதிலே நீங்கள் இன்னும் ஏற்கனவே பிரதிபத்தி இருக்கிறது என்றால் பொருள் உணராமலேயே இப்படி இருந்தால், பொருளும் உணர்ந்து விட்டால், ஒரு வேடிக்கையாக சொன்னார், இது இந்த பண்டம் நன்றாக இருக்கிறது என்று சொன்ன உடனே இது போன மாதம் செய்தது இப்பொழுதே செய்து கொடுத்திருந்தால் நீங்கள் மிகவும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னது போல, நீங்கள் அர்த்த ஜானம் இல்லாத பட்சத்திலேயே இவ்வளவு உங்களுக்கு ஆனந்தம் இருக்குமானால் அர்த்தத்தோடு கூடி அனுசந்திக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் மேன்மையான ஒரு பிரதிபத்தி ஈடுபாடு இதில் உண்டாகும். இரண்டாவது பிரதிபத்தி, இரண்டாவது போதனம், நீங்கள் பொருள் உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு அதை ஆழ கற்பிக்க முடியும். நிற்க பாடி என் நெஞ்சுனில் நிறுத்தினான் என்று ஆழ்வார் சொல்கிறார்களா, அது வேறு என்ன சொல்லார், வரும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், அதற்கு தனியாக அதை உணரும் குடி அதை சொல்லக்கூடிய சொற்பொழி மேடை வேறு என்பதனாலே நெஞ்சில் நிறுத்துகை என்கிற ஒன்றை சொல்லிவிட்டு, இப்படி மனதிலே நிறுத்த வேண்டும் என்றால் அந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவனால் தான் நிறுத்த முடியும். தத்துவ ஸ்தாபனம் மூன்றாவது பலன், எங்கேனும் ஒரு இடத்துல ஆக்ஷேபம் வந்தால் சமாதானமும், சங்க வந்து விட்டால் அதற்கு பரிகாரமும், பூர்வபக்ஷம் வந்துவிட்டால் அதற்கு சித்தாந்தமும், இந்த மூன்றையும் செய்ய வேண்டும் என்றால், தத்துவஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இதனுடைய உட்பொருளை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நான்காவதாக பிரயோகம், ஒன்றை ஏதேனும் ஒன்றை தெரிந்து கொண்டு எப்படியாவது செய்வதை காட்டிலும் அதை முழுமையாக தெரிந்து கொண்டவன் தான் அதை எப்பொழுதும் பிரயோகம் பண்ண முடியும். ஒருவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒருவர் சொன்னார், எனக்கு ஒரு நாள் அமிர்தம் கிடைத்து விட்டது, நான் குடித்து விட்டேன், எனக்கு அதற்கு தெரிய வேண்டும் என்றால் எல்லாருக்கும் கிடைக்குமா, உனக்கே நிதமும் கிடைக்குமா, யாதுருச்சிகமாக எப்பொழுதோ நடக்கின்ற ஒரு காதாச்சிக்கம் என்பார்கள், எப்பொழுதோ வருகின்ற ஒன்று எல்லோருக்கும் வருமா, உனக்கே எப்பொழுதும் கிடைக்குமா, இது போன்றுள்ளவற்றை நாம் நியதியாக்க முடியாது. அதுபோல எப்பொழுதும் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றால் அந்த பிரயோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராப்தி, ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் அந்த பொருளை முழுமையாக அறிந்தவன் தான் சுவைக்க முடியும், சுவைத்தவன் தான் அதை வணங்க முடியும், வணங்கி போற்றுபவன் தான் அந்த பொருளை பற்ற முடியும், பற்றியவன் தான் அடைய முடியும். ஆகையினாலே இதற்கு அடித்தளமாக இருப்பது அறிவு. ஆகையினாலே வேதத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த 5 காரணங்களை வைத்திருக்கிறார்கள். பிரதிபத்தி, போதனம், தத்துவஸ்தாபனம், பிரயோக ஞானம், பிராப்தி என்று இதை வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் அவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சொன்னார், வந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றார். நான் உடனே சொன்னது, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்று இருக்கின்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா இல்லையா? அந்த அர்த்தத்தை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த ஸ்லோகத்தை எப்படி இப்படி சொல்ல முடியும்? ஆகையினால ஒன்று வேண்டாம் என்று சொன்னாலும் அது வேண்டாம் என்று அர்த்தத்தை நிரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய அர்த்த ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால அர்த்த ஞானம் அவசியம் என்று சொன்னேன். இறுதியாக வேதத்தினுடைய போஷணத்தை பார்ப்போம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது போலே, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது போலே, நம்முடைய வீட்டில் நம்மை சார்ந்தவர்களை வளர்ப்பது போலே, இன்று இருக்கின்ற ஆலயங்கள், ஆகமங்கள், வழிபாடுகள், இந்த மதத்தினுடைய இத்தனை பரிணாமங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற வேதத்தையும் வீட்டுக்கு ஒரு வைதிகரை போஷிக்க வேண்டும். ஒரு மாணாக்கனை படிப்பே வராவிட்டாலும் 10 லட்சம் செலவு செய்து, 10 லட்சம் செலவு செய்து படிப்பே வராவிட்டாலும் நம்முடைய மாணாக்கர்களை மிரட்டி விரட்டி சாட்டை கொண்டு நெருக்கி